கால்கள் மனிதனை சுமக்கின்றன. காலணிகள் கால்களை சுமக்கின்றன. கால்களை காக்கும் கவசமாய் கண்டுபிடிக்கப்பட்ட காலணிகளில்தான் இன்று எத்தனை வகை. இவற்றில் முக்கிய இடம் வகிப்பது விளையாட்டு வீரர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ஷூ எனப்படும் பிரத்யேக காலணிகள். அதிலும் கிரிக்கெட் விளையாடும்போது ஷூ, கிளவுஸ், நீ பேட் என்று பல பொருட்கள் தேவைப்படுகின்றன. விலையோ அதிகம். பலருக்கும் இவற்றை ஒருமுறை வாங்குவதே சிரமம். இவை பழுதானால் சரிசெய்து பயன்படுத்தினால் மட்டுமே சமாளிக்க முடியும். கனவை சுமக்கும் இளம் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒருவர் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தின் வெளியிலுள்ள பிளாட்ஃபாரத்தில் அமர்ந்து செருப்பு தைக்கும் தொழில் செய்பவர்தான் பாஸ்கர் என்கிற பாஸ்கரன். இவரைத்தான் இன்றைய ஒளிரும் புன்னகையில் சந்திக்க இருக்கின்றோம். என்னை கூட்டு போன வந்து ஒருத்தர் உள்ளவர்கள் வேலை செய்வார். பேர் தேவராஜ். அவர் பேர் அவர் அவனை எடுத்து உள்ள வச்சவர். அவர் வச்சதுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். எம்எஸ் தோனிக்கு நான் வந்து பேட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். விராட் கோலிக்கு ஷூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். க்ளவு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஜடேஜாக்கும் க்ளவு பண்ணி கொடுத்துருக்கேன். ஐபிஎல்லும் சரி, நேஷனல் டீமும் சரி, நம்ம இந்தியன் இந்தியா டீம் இருந்தாலும் சரி, எந்த டீம் இருந்தாலும் நான் தான் படுத்துறேன். பிளேயர்ஸ் ரூம் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. விஐபி பாஸ் மாதிரி கொடுத்து எனக்கு அங்கே உட்கார வச்சாங்க. மேட்ச் அப்போ வந்து திடீர்னு என்ன பிஞ்சு போச்சு, எதனா அறந்து போச்சு, உடனே உடனே எத்தனை கொடுப்பாங்க, தச்சு அந்த ஸ்பாட்டில் கொடுத்துரும். எம்எஸ் வந்து மொச்சின்வார், காய் மொச்சின்வார். இத்தில் வந்து தாதானவங்க நான் இர்பான் பாதான் பார்த்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது சார். அவர் இந்த கொரோனா டைமில் என்னுடைய ஞாபகம் வச்சவர். அவர் மீடியா மூலயமா தான் எனக்கு என்னுடைய நம்பர் வாங்கினார். நம்பர் வாங்கி அவர் ஃப்ரெண்டு மூலயமா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஒரு 24,000 கொடுத்தாரு. மனசு திருப்தி. வருமானம் இருக்கோ இல்லையோ இல்லையோ பரவாயில்ல, வருமானம் எல்லாம் கூட பரவாயில்ல, போயிட்டே இருப்போம். சாப்போட்டுக்கு போதும் போல இருக்கு சார். கடவுள் புண்ணில் எனக்கு எல்லாமே இருக்குது சார். வணக்கம் சென்னை, நான் தான் ராகுல் பேசுகிறேன். என் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நிச்சயமாக கிரிக்கெட் மேட்ச்சுக்காக தான் போகிறதுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நானும் கிரிக்கெட் கோச்சிங்லாம் போயிட்டுருக்கேன், மேட்சஸ்லாம் ஆடிட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்களும் அதில் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஷூஸ், பேட்ஸ், க்ளவுஸ் இதெல்லாம் கிழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வாங்கணுன்னா எல்லா வாட்டியும் புதுசாக வாங்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சேப்பாக் ஸ்டேடியம் வாசலில் பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிழிஞ்சு போன ரிப்பேரான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு சரி பண்ணி உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவார். அதுக்கு பேமெண்ட்டும் சார்ஜ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நிறையா கிரிக்கெட்டர்ஸும் சேப்பாக்குக்கு வந்தாங்கன்னா மறக்காமல் இவர்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணிவிட்டு இவர் கைராசினால் நாங்கள் நல்லா ஆடுவோங்கிற லெவலுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அவர். ஸோ ஈஸ் அவர்கிட்ட நீங்களும் நிச்சயமாக வந்து உங்கள் பொருள் எல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நானும் இப்போ பண்ண போகிறேன், வந்து பாருங்கள். சார் பாஸ்கர் நீங்கள் சார், க்ளவுஸ் ஒரு பிரச்சனை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருங்க. எவ்வளோ ஆகும் அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணணும்னா யார்கிட்டன்னு சொன்னாங்க. பாஸ்கர்னு சொல்லிட்டு இருப்பார் சேப்பாக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். உங்களை பற்றி படிச்சிருக்கேன் நான் மேகசினில். கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யாரெல்லாம்ண்ணா? எல்லாம் எல்லாம் லோக்கலில் நேஷனல் வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம தோனி அசாரியின் பேரில் வந்து நம்ம தோனியா அசாரியின் தலைமை பார்த்துருக்கீங்களா? அசாரியின் இருக்கிறார்ல, அவர் பேரில் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ நேரம் இருப்பீங்க டெய்லி? டெய்லி நான் காலையில் 10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரை இருக்கும். ஓகே, வாரம் ஃபுல்லாக? வாரம் ஃபுல்லாக சண்டே கூட இருக்கும். நீங்கள் கிரிக்கெட் விளாடுவீங்களா? நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. நம்ம இந்த வேலை செய்ய மாமனார்கிட்ட நான் இந்த வேலை கற்றுனேன். இந்த வேலையிலேருந்து அப்படி நான் இது பண்ணேன். சரிங்க, பக்கத்தில் இருக்கேங்க டீம். அம்ஜிக்கர் ஆப்பிள்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா சும்மா பார்க்க? இப்போ நீங்கள் அட்ரஸ் என்ன கொடுங்க, எப்போ நான் வரேன், எப்போ நீங்கள் சொல்லிங்க நான் வரேன். ஆ சரி, ஓகே இருங்க, நான் ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. காண்டாக்ட். ஆ ஹலோ சொல்கிறா. ஆமாம் மச்சான், அங்கே தான் இருக்கேன். நீ சொன்னல அங்கே தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் க்ளவுஸு, அதான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. அதான்டா. ஓ அப்படியா, சரி சரி. ஆ ஓகே ஓகே, சரிடா ஓகேடா, வெயிடா வெயிடா. ஆ ஆ
சொல்றது எனக்கு புரியுது கண்ணா. நான் வந்து வர முடியாது. நான் எங்கேயுமே நான் நவர முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் கூட நான் போக முடியாது. ஏன்னா எனக்கு அது மாதிரி வேலை இருக்கு. சூப்பர்ண்ணா. அதான் இங்கே வர வழியில் கேட்டேன் அட்ரஸ்க்கு. சினிமானா ஆஸ்கர் கிரிக்கெட்னா பாஸ்கர் அப்படின்னு சொன்னார். சும்மா விளையாட்டுக்கு பண்ணது இது. பாஸ்கரன் நான் இந்த தொழில் ஆரம்பித்து 1993 ஆரம்பித்தேன். என்னுடைய தொழில் வந்து இது இந்த தொழில் வந்து என்னோடய மாமனார் தொழில். மாமனார் தொழிலனால நான் அவர்கிட்டருந்து கற்றுன்னு வந்து நான் தனியாக கடை வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து பழ வியாபாரம் பண்ணியிருந்தேன். அது மாமனார் கல்யாணம் ஆனதை பார்த்தது நான் மாமனார் கற்றுன்னு வந்த வேலை. அவர் காலமானதுனால அவருக்குன்னு தனியாக நான் இங்கே வந்துடுவேன். நான் பிறந்த ஊர் வந்து சென்னை தான். அப்பாவுடைய சொந்த ஊர் வந்து தேவக்கோட்டை. என்னை கூட்டு போன வந்து ஒருத்தர் உள்ளவருக்கு வேலை செய்வார். பேர் தேவராஜ் அவர் பேர். அவர் தான் உன் நேரம் உள்ளே வச்சவர். அவர் வச்சதுனால நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அவருக்கு நான் நன்றி சொல்லணும். எம்எஸ் தோனிக்கு நான் வந்து பேட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். விராட் கோலிக்கு ஷூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். க்ளவு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாரி ஜடேஜாக்கும் க்ளவு பண்ணி கொடுத்துருக்கேன். ரெய்னாக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷூ பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம மொத்த டீமுக்கும் நம்ம எல்லாம் ஒரு அளவுக்கு நான் எல்லாம் எந்த ஒரு வேலை நான் தான் பண்ணிட்டேன். சின்ன சின்ன வேலை இருந்தால் கூட நான் தான் பண்ணி தரேன். பிளேயருக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ தான் மாற்றணும். 300 ரூபா 300 ரூபா 3800 ரூபா பழுதான காலணிகளை சரி செய்து கொடுத்து அதில் கிடைக்கும் குறைவான வருமானத்தில் நிறைவான வாழ்க்கை வாழும் பலரில் ஒருவர் பாஸ்கரன். சாலையோரம் செருப்பு தைத்துக் கொண்டிருப்பவர் என்று இவரை அலட்சியப்படுத்திவிட முடியாது. அவர் அமர்ந்து தொழில் செய்யும் இடம் அப்படிப்பட்டது. அவரது நட்பு வட்டத்தில் உள்ள யாரையும் நம்மால் சந்திக்க கூட இயலாது. பிளேயர்ஸ் ரூம் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. விஐபி பாஸ் மாதிரி கொடுத்து எனக்கு அங்கே உட்கார வச்சுருவாங்க. மேட்ச் அப்போ வந்து திடீர்னு என்ன பிஞ்சு போச்சு எதனா அறந்து போச்சு உடனே உடனே எத்தனை கொடுப்பாங்க தச்சு அந்த ஸ்பாட்டில் கொடுத்துரும். அதே மாதிரி பேடும் சரி க்ளவும் சரி எந்த யாருக்கும் கொடுத்தாலும் அது அதோடய நேக்கு தெரியாது. கபில் தேவ் தெரியும், கவாஸ்கர் தெரியுது. அதுக்கடுத்து இவர் அசாருதீன். அசாருதீன் அடுத்து சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலிக்கு அடுத்து அனில் கும்ளே. அனில் கும்ளேக்கு அடுத்து அப்படியே நம்ம டெண்டுல்கர். டெண்டுல்கர் அடுத்து வி லக்ஷ்மணன். லக்ஷ்மணுக்கு அடுத்து நம்ம விராட் கோ இவர் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனிக்கு அடுத்து விராட் கோலி. இப்போ ரோஹித் சர்மா 9வது கேப்டன் பாட்டுங்கிறேன். இந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து என்னுடைய நல்ல சோஷியலாக பழகுவாங்க. ஆனால் பேச்சு மட்டும் அவங்களுக்கு ஹிந்தியில் பேசுவோம். ஹிந்தியில் எனக்கு ஹிந்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பேச தெரியும். ஆனால் ரிட்டர்ன் பண்ண தெரியாது. அவங்க சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்கும். ஆனால் நான் அவங்களுக்கு சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. அதனால் வந்து நம்ம லோக்கல் மேனேஜர் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம். எம்எஸ் வந்து மொச்சின்வார். ஆய் மொச்சின்வார். பித்தல் வந்து தாதானவங்க. பிளேயர்ஸ் ரூம் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் போஸ்டல் என்ன பண்ணி இதாக இருந்தால் உடனே தச்சு கொடுங்க அவங்களுக்கு. அதுதான் மித்தபடி ஒன்று அவங்களுக்கு கம்பல்சரி எதுவும் கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அது சென்டிமெண்ட்டுக்கோசம் அந்த இது பார்ப்பாங்க. சென்டிமெண்ட் வச்சுக்கிறாங்களே அந்த அது மட்டும் அவங்களுக்கு நான் தச்சு கொடுக்கணும். எந்த ஒரு பிளேயருக்கும் அதே மாதிரி ஃபாரின் பிளேயருக்கும் சரி லோ நம்ம இந்த பிளேயருக்கும் சரி இந்தியன் பிளேயருக்கும் சரி அதனால் வந்து நமக்கு வந்து யாருக்கும் இது பண்ண மாட்டோம். புதுசில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. புதுசு வச்சுருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. வந்துடும் இல்லைன்னா போன முறை வாங்கி
மேட்ச் முடிஞ்சுனா போயிட்டு போகலாம் கிடையாது. அவன் பிளேயர் எல்லாம் போயிட்டு போய் பஸ் ஏறி போயிட்டு போகிற நான் அதுக்கு மேலே போனோம். ரெண்டு மணியாகவும் மூணு மணியாகவும் எப்போ போத்தி விடிஞ்சிடும். எனக்கு சம்பளம் கொடுக்குறது வந்து டிஎன்சி தான் சம்பளம் கொடுப்பாங்க. பிளேயர் இஷ்டப்படி என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு அவங்க இஷ்டமாக கொடுத்துட்டு போவாங்க பிளேயருங்க. பட் நம்ம சம்பளம் வந்து இவங்க டிஎன்சி மட்டும்தான். எத்தனை நாள் நம்ம வேலை பண்ணுறோம் அத்தனை நாளைக்கு அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க. டேவிட் வாரனே தெரியும், சேர்ந்தவன் தெரியும், இந்த டெவிலர்ஸ் தெரியும், டியூப்ளஸ் தெரியும். சார் என் பேர் வந்து பாலமுருகன். நான் வந்து பொஷ்வாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு 30 வருஷமாக கிரிக்கெட் ஆடின்னு இருக்கேன். இது என்னோடய பையன் யூரியோ வந்து ஒரு 2 வருஷமாக கிரிக்கெட் ஆட வச்சுருக்கோம். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சார் இருக்காங்க. பாஸ்கர் சார் வந்து நிறைய க்ளவுஸ்லாம் ரிப்பேர் பண்ணுவார், நிறைய பேட் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பார் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பொஷ்வாக்கத்துலேருந்து இங்கே வந்து பார்த்துருக்கோம். ரெண்டு மூணு வாட்டி வந்தோம் இங்கே, ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாரை கேட்டாலும் வந்து ரிப்பேருக்குன்னா பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சாரை தான் சொல்லுவாங்க. வேறு யாரும் அங்கே வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க ஆள் கிடையாது. ஸோ இந்த க்ளவு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கினோன்னா எப்படியும் ஒரு 2500-2400 ருபீஸ் நான் செலவு பண்ணி ஆகணும். ஆனால் சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரீஃபார்ம் பண்ணி கொடுத்தா 300-350 ரூபாயிலே முடிஞ்சிடும். புது க்ளவு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது போல் நான் மட்டும் கிடையாது, நான் இங்கே வந்தது காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பிவிட்டாங்க. அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொடுக்குறேன். நான் பாஸ்கரன் அவருக்கு ஒரு கஷ்டம் என்றதும் ஓடோடி வந்து உதவி செய்தது இந்திய கிரிக்கெட் உலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான திரு இர்ஃபான் பதான். அதாவது இந்த கொரோனா காலத்தில் எனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது சார். நான் இர்ஃபான் பதான் பார்த்து நான் ஒரு 5-6 வருஷம் ஆகுது சார். அவர் இந்த கொரோனா டைமில் என்னுடைய ஞாபகம் வச்சவர். அவர் மீடியா மூலயமா தான் எனக்கு என்னுடைய நம்பர் வாங்கினார். நம்பர் வாங்கி அவர் ஃப்ரெண்டு மூலயமா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஒரு 24,000 கொடுத்தாரு. அது கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்த பிளேயரும் சரி, எந்த ஒரு பிளேயரும் நம்மளுக்கு ஒரு இது மனசு திருப்தி, எந்த ஒரு பிளேயர் செய்து கொடுத்தாலும் காசு போச்சு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க கூட்டு நான் செய்து கொடுத்து அவங்களுக்கு மனசு திருப்தியாக தான். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி இவரை மச்சி என்று கூப்பிடுகிறார். தமிழ், ஆங்கிலம், மலையாள மொழி பத்திரிகைகள் இவரை பேட்டி கண்டிருக்கின்றன. ஐபிஎல்லுக்கு போன வருஷத்துக்கு ஐபிஎல் எல்லாருக்கும் கொடுத்தாரு, தோனி கொடுத்தாரு. ஆனால் இந்த வருஷம் எதுவும் இன்னும் இதேவில்ல. ஏன்னா அவர் கொடுத்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் நடந்துதான் எனக்கு நல்லா வெளிப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் இங்கே இல்லை. ஆரம்பத்தில் எனக்கு கிரிக்கெட் பற்றி எதுவும் தெரியாது சார், எந்த ஒரு இது தெரியாது. நான் போய் இந்த வேலை கற்றுக்குனேன். அவங்களுக்கு தச்சு கொடுத்ததுனால இந்த அந்த ஒரு கிரிக்கெட் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. வாரத்தில் 7 நாள் வரும் சார் வேலைக்கு. காலையில் எந்த லீவெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் கண்டினியூ இங்கே வந்துடும். வந்துட்டு காலையில் 9 மணிக்கு வந்தாங்க, சாயந்தரம் 6-7 மணிக்கு நான் போவோம். இதுதான் என்னுடைய வருமானமாக. இந்த மழை வெயிலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மழை வந்தாக்க வீட்டில் உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். வீட்டில் உட்காந்து ரெடி பண்ணுவேன். இப்போ மட்டும் வீட்டுக்கு போனால் எல்லாம் வீட்டில் தான் ரெடி பண்ணுறேன். போயிட்டு ஒரு 6 மணி மேலே அதுக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வீட்டில் வேலை பண்ணிட்டுருக்கேன். டெய்லி எவ்ரிடே பண்ணுவேன். லீவ்லாம் இப்போ ரெஸ்டே கிடையாது. இது ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு இண்டியில் வந்து சார் என்னுடைய ஆர்டிகல். இண்டியிலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ எல்லா சேனலும் ஆரம்பித்தோம். இந்தியாவில் கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டல்ல, பல இளைஞர்களின் வாழ்நாள் கனவு. இப்படி கனவுகளை சுமக்கும் பலருக்கும் நண்பனாய் இருக்கிறார் நம் பாஸ்கரன். தைக்கிற வேலை எல்லாம் சார் நார்த் இந்தியாவில் இதுலேருந்து வருது சார். மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, கேரளா இது மாதிரி ஊர்லேருந்து வேலை வரும். எல்லா ஊர்லேருந்து வரும். பட் நான் வந்து ஒரு 1 வீக்கில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நானும் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவேன் அவங்க வேலை. அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்க வந்து இது பண்ணுவேன். நான் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன். வருஷத்துக்குள்ளே வேலை இருந்துகிட்டே இருக்குது. என் ஒய்ஃபு பண்ணுவாங்க. நான் ரெடி பண்ணி கொடுத்தா ஒய்ஃபு தச்சு கொடுப்பாங்க. ஒய்ஃப் மட்டும் தான் பசங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 500 வரும், 1000 வரும். ஒரு நாளைக்கு ஒன்றும் வராது போடும். அதை பற்றியில் கவலை இல்லை சார். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இல்லை. அது அது மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த வருமானம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இருக்கிற வருமானம் 10 ரூபா கட்சியில் மனசு திருப்தியாக போகிறோம், அதே போகிறோம் சார். அதான் சார் இந்த வேலை கற்று இந்த வேலைனால தான் சார் என்னுடைய மரியாதை மதிப்பு இதாகிடுச்சு, வெளியாச்சு. பெரு போய் தைச்சிடல சார். ஆனால் இது தைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். டேலண்ட் வேணும். இது அடுத்தது நம்ம எடுத்துகிட்டு வேறு போடுறோம். ஆனால் வேற ஆள்கிட்ட கொடுத்தா போட மாட்டாங்க, அது தெரியாது உங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து ஒரு இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஷூ பிஞ்சு போச்சுனா ஷூ எடுத்து தைச்சி கொடுப்போம் சார். அதே மாதிரி க்ளவு பிஞ்சு போச்சுன்னா க்ளவு வச்சு நம்ம எடுத்துகிட்டு வேறு ரெடி பண்ணி தருவோம். பேடு வந்து அந்த மாட்டர் ஸ்டிக் வருதுல்ல அது போச்சுன்னா அது மாற்றுவோம். ஷூ பண்ணுவோம், வெள்ளம் வெல்மெட்டு பண்ணுவோம். மித்தபடி அந்த கிரிக்கெட் என்ன சம்மந்தப்பட்டு அதுவும் பண்ணுவோம். அதே மாதிரி பேடும் சரி க்ளவும் சரி
யாருக்கும் குத்தாலும் அது அதோட நேக்கே தெரியாது. பேட்டிங் சிக்கர் வருது, அந்த சிக்கர் எல்லாம் எடுத்துட்டு பிளைனாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுதான் நம்ம வேலை. என் பேர் மாலதி, நான் ஐனாவரம் ஏரியாலேருந்து வரேன். நான் வந்து எஸ்ஐடி காலேஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட். நாங்கள் கிரிக்கெட் டீம், ஆக்சுவலி எங்கள் டீம் பேர் ஸ்மைலிங் பேர்ல்ஸ். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து வர்றது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான். ஸோ எங்கள் காலேஜிலேருந்து ஷூஸ்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் ஷூஸ் பொறுத்த வரைக்கும் நாங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 டோர்னமெண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ நாங்கள் வாங்குகிற ஷூ வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், அதை நாங்கள் எப்படி ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் வந்து அப் டு எங்களை பொறுத்தது தான். ஸோ நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஷூ வாங்கணுனாலே பெரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ரீயூஸ் தான் பண்ண முடியுமே தவிர திரும்ப புது ஷூ வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பெவிலியனில் வந்து பாஸ்கரன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் அதை ரீயூஸ் பண்ணி தான், அதாவது அவங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதுனால அவர் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். இந்த வேலை செய்யறதுக்கு நூல் தேவைப்படும், சொல்யூஷன் தேவைப்படும், அதே மாதிரி வந்து லெதர் தேவைப்படும். லெதர் நம்ம ரெடி பண்ணுறது, லெதர் ரெடி தேவைப்படும். அதே மாதிரி மார்க் பண்ணுறது, மார்க் பண்ணுறது நம்ம ரெடி பண்ணுறது, ரெடி பண்ணி அது வேறு க்ளவுல செட் பண்ணுறது. இன்றைக்கி டப்பாக்குள்ள ஊசி இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, கத்தி இருக்குது. மாதம் உண்டான பொருள் நான் வாங்கி வச்சுக்கேன். ஒரு 1000 பீஸ் ஆகும். அந்த 1000 பீஸில் வச்சு நான் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ, அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கேன். அதில் எனக்கு நான் 2000-3000 நான் சம்பாதிச்சிருவேன். எனக்கு ஃபேமிலியாக ஒரு 3 பசங்க, ரெண்டு ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் ஒரு பையன் இருக்கிறேன். இந்த தொழிலில் நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன். ஏன்னா பசங்க யாரும் இதில் வர வைக்கல, பசங்க வந்து அவங்கவுங்க இஷ்டமாக வேறு ஒரு வேலையில் சேர்த்து விட்டேன். பையன் வந்து ஐசிசி பேங்கில் வேலை பண்ணுறான், ஆஃபீஸ் பாய் ஆகிறான். பொண்ணு வந்து பியூட்டி பார்லரில் வேலை பண்ணுறேன். மருமகள் வந்து மெக்கானிக் வச்சுக்கிறான். மருமகள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறேன். பொண்ணு சின்ன பையன் வந்து கார்பரேஷன் வேலை பண்ணிடும். ஒய்ஃபு வந்து வீட்டு வேலை பண்ணுறாங்க. இந்த வேலை என்னோட முடியும் போச்சு தான், அடுத்து யாரும் இந்த வேலைக்கு ஆள் கிடையாது. பட் எங்கள் வீட்லேயும் யாரும் கற்றுக்கல அந்த தொழில். கற்றுக்கிருந்தாக்கா நான் திருப்பி அடுத்த வாட்டி அடுத்தது யாருன்னா அவங்க என்னுடைய மூலியமாக நான் உள்ள அனுப்பிச்சிருப்பேன். அவங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சின்ன பையனுங்க இல்லை, பெரிய பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவங்களுக்கு அவங்க என்னோட இந்த வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை வருமானம் இல்லை, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த வேலையில். இந்த வேலை என்னோட முடிஞ்சு போச்சு. அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் சார். இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலையே ஒன்றுமே கிடையாது. என் வயசு இருக்கிறவங்க நான் போன போகிறேன் சார். என்னோடய வயசு இருக்கிறவங்க நான் அவங்க பிள்ளையருக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். என்னால் முடியாமல் நான் என்றைக்கு வீட்டில் உட்காரனோ அன்றைக்கே இது சார். பண்டிகை டைம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்கு வருமானம் கொஞ்சம் கஷ்டம். அந்த பண்டிகை டைமில் மட்டும் எனக்கு வருமானம் கொஞ்சம் டல்லாகும். ஒரு பண்டிகை நாள் வந்து வாங்கினோம் அது வாங்கணும் அந்த இது கிடையாது. மித்த நாளில் கிடைக்கும், அன்றைக்கு மட்டும் அந்த டைமில் மட்டும் கிடையாது. எந்த சார் இதுக்கு வருமானம் இந்த வருமானம் கரெக்டாக இருக்கும். 10 ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை. இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு 2000-3000 நம்மளுக்கு வரும். ஒரு 500 ரூபா எடுத்து போடலாம். கிடைக்குது 500 ரூபான்னு வச்சு, அந்த 500 ரூபாவில் நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். கேட்டு ஒரு 7-8 கேட்டுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் வீட்டிலே. அதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இப்படி போதும், மாதம் ஒரு வாரத்துக்கு இப்படி போதும் 500 செலவாகிடுது. அதுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு வாங்கி போட்டு அது கண்டினியூ பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா குழந்தை மாதிரி பாசமாக இருக்குது எல்லாமே. ஆரம்பத்தில் செக்யூரிட்டி வேலை பண்ணியிருந்தேன். இந்த வேலை ரொம்ப டல்லாக இருந்தாலும் செக்யூரிட்டி வேலையும் பண்ணேன். அது ஒரு 6 வருஷமாக பண்ணேன். 6 வருஷம் அந்த வருமானம் வேணான்னு சொல்லிட்டு சொந்த தொழில் நம்ம கிட்டே இருக்கு சொல்ல, எதுக்கு நம்ம அடுத்தவங்கிட்ட போய் சம்பளம் வாங்கணும்ன்ட்டு ஒரு கோரியில் இந்த வேலையில் உட்காந்தேன். இன்றைக்கி எனக்கு இந்த வேலை தான் எனக்கு இதாகுது. சொந்த வெளியில் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து உட்காந்தா காசு, யாரும் கேட்க போட்டிருக்கலாம், யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே ராஜா, நம்மளே மந்திரின்ற கதையது. கிடைக்கும் சிறிய வருமானத்தின் ஒரு பகுதியை குழந்தைகள் நலன், தொழுநோயாளிகள் முன்னேற்றம் என்று பல சமூக நல பணிகளுக்கு நன்கொடையாக வழங்குகிறார். காலையில் எப்பவுமே 8 மணி நான் வேலைக்கு வந்துடுவேன். வந்துட்டு கடைக்கு போதும். இந்த ரூட் தான் நான் டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த லெப்ரேச்சருக்கு
சில்ட்ரன்ஸுக்குலாம் மாதம் விட்டு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வந்து 500 டொனேட் பண்ணிருக்கேன் சார். என்னோடய என்ன 2 வருமானத்தில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா அது ஒரு எனக்கு ஒரு மனசு திருப்தி. இந்த வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தேன். ஆனால் அவருக்கு வந்து அந்த தொழிலுக்கு தெரியாது. அது அவர் ஒரு செருப்பு மட்டும் தைப்பார், மித்தெல்லாம் தைக்க தெரியாது. அதெல்லாம் அவர் அமுச்சு விட்டேன். அதோடு நானே தான் முயற்சி எடுத்து நானே தான் பண்ணியிருக்கேன். இது மனசு திருப்தி. இது வருமானம் இருக்கோ இல்லையோ இல்லையோ பரவாயில்ல, வருமானம் எல்லாம் கூட பரவாயில்ல, போயிட்டே இருப்போம். சாப்போட்டுக்கு போதும் போல இருக்குது சார். கடவுள் புண்ணில் எனக்கு எல்லாமே இருக்குது சார். யார்கிட்ட நம்ம போய் 10 ரூபா கொடு கடன் கேட்கறதுக்கு இது இல்லை சார். இந்த வருமானம் வச்சு நான் ஃபேமிலியை ஓட்டிருக்கேன். எனக்கு 58 வயசாக சார். முடியாமல் நான் கீழே படுக்கிறேன். அன்னி தான் இந்த தொழிலை விடும். யூசன்த்ரோ கலாச்சாரத்தால் இவர்களது வாழ்வாதாரம் தொலைந்து கொண்டிருக்கிறது. சில முறை பயன்படுத்திவிட்டு நாம் தூக்கி எறியும் பொருட்களால் நமது சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. நடைபாதையில் அமர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலில் கூட சற்றே மதிப்பு கூட்டிய சேவை அளிப்பதால் கிரிக்கெட் வீரர்களின் உலகில் தனிப்புகழோடு இருக்கிறார் பாஸ்கரன். எனக்கு என்னோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் இந்த தொழிலை விட மாட்டேன். இதில் தான் நான் சம்பாதிச்சு சாப்பிடணுன்ற ஒரு என்னன்னா அது கெத்து.